நடிகை காயத்ரி ரகுரா மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் திருமாவளவன் அவர்கள் மீது தொடர்ச்சியாக அவதூறு பரப்பும் பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் ஹஸ்வந்த் தாமன் மற்றும் ஹெச் ராஜா, காயத்ரி ரகுரா மற்றும் சங் பரிவார் அமைப்பை சார்ந்த பலர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக் கோரி கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கும்பகோணம் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கும்பகோணம் கோட்டாட்சியர் ஆகியோரிடம் நடவடிக்கை எடுக்கக் கோரி தொகுதி செயலாளர் முல்லை வளன் தலைமையில் புகார் மனு கொடுத்தனர். இதில் மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் அரசாங்கம், மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் நெப்போலியன், மாநில விவசாய தொழிலாளர் இயக்க துணை செயலாளர் நாகப்பன், மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் அமுதன், துரையரசன், ஒன்றிய செயலாளர்கள் கும்பகோணம் மகா, காசி தமிழ், திருவிடைமருதூர் சிவனேசன், மாவட்ட பொறுப்பாளர்கள் தலித் இளங்கோவன், பாலகுரு, ஜெயபிரகாஷ், வினோபா முகில், விஜயகுமார், பகலவன், தளபதி சுரேஷ், வரதன் மற்றும் தேனாம்படுகை நீலப்புலிகள் பூபாலன், குமார் ராமதாஸ், சந்தோஷ், ராஜதுரை, இளவரசன், சுரேஷ் கண்மணி, அரவிந்த், கலைவாணன், ஐயப்பன், விடுதலை விக்கி மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெரியாரை பற்றி சமூக கூடலில் பேசியபோது அந்த நிகழ்ச்சியில் மனுநூலை பற்றி தலைவர் அவர்கள் மனுநூலில் என்ன சொல்லியிருக்கிறது, பெண்களை எப்படி இழிவு செய்கிறது என்று அதை விரிவாக படித்து தெளிந்து ஆராய்ந்து அதை சொன்னார்கள். அதை சங் பரிவார் அமைப்பை சார்ந்த பிஜேபியை சார்ந்த அஸ்வந்த் ராமன் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் அதை திரித்து அதை கட் செய்து தலைவர் சொன்ன கருத்தை தலைவர் பெண்களை இழிவுபடுத்தியது போல சைபர் கிரைம் என்று சொல்லக்கூடிய சிசிபி அந்த கிரைம் பிரான்ச்சியில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதை கண்டித்து இன்றைய தினம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்றைக்கு கும்பகோணம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் கோட்டாட்சியர் அவர்களிடமும் அஸ்வந்த் ராமன் தொடர்ந்து தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிற காயத்ரி ரகுராம், ஹெச் ராஜா போன்றவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இவர்கள் தொடர்ந்து தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் விடுதலை சிறுத்தைகள் வீறு கொண்டு எழுவோம் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக என்ன செஞ்சீங்க சார்? இப்போ இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் மனு கொடுத்துவிட்டு அவர் சிலைக்கு மாலை அணித்துவிட்டு கும்பகோணத்தில் உள்ள துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் சென்று மனு அளித்துவிட்டு இன்றைக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம்.